Remo International Flight College, BBA Airline Management, BSc Aviation, BSc Aircraft Maintenance Science. Contact 7768800900. Remo International Flight College. குட்டி ஸ்டோரி கவிதை காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க இந்தியாவின் குரலாய் மாறுங்க நான் ஒரு சாதாரண கருப்பாத்தியானுமே கஞ்சா கருப்புன்னு சொல்றதுக்கு வந்ததுக்கு காரணம் அண்ணன் இயக்குனர் பாலா எத்தனையோ விதத்தை நான் சிரிக்க வைக்கிறேன் ஏன் உள் மனசில் நான் அழு கொண்டிருக்கிறேன் அதை யாருக்குமே தெரியவில்லை அன்னைக்கு கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து விவேக் சார் கூட இருந்தவர் செல்முருகன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கார் ஆனால் கஞ்சா கருப்பு நினைக்கிறார் இல்லைங்க அப்படி கிடையாது காசு உள்ள வரைக்கும் இருந்து வாங்கி தின்னுட்டு போவாங்க ஏன்னா என்கிட்ட இருந்த மேனேஜர் என்னுடைய காசையும் என்னுடைய சொத்தையும் பிளாக் மணி பண்ணி வாங்கினான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமெடியங்கள் இருக்கிற இடத்துல தான் ஹீரோ இருக்கணும் உண்மையிலே சேதனை வந்து ரொம்ப நல்ல மனிதர் வேலையில் வெள்ளக்காரி மாதிரி இருப்பார் டக்கு 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 டக்குன்னு வந்திருப்பார் இது என்ன சார் அது என்ன சார் இது என்ன சார் நான் வந்து இந்தி படத்தில் வந்து ஷாருக்கான் இயக்கத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ணன் விவேகண்ணன் வந்து எத்தனையோ மரக்கண்டுகள் நட்டு போயிருக்காரு உங்களால் முடிஞ்சா ஒரு 10 கண்டுகள் நடுங்க வணக்கம் 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 இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் ஆன்லைன் நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லி இணைவது நான் உங்க விஜே பிரவீன் வந்திருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை சந்திக்க வரும்போது நம்ம சொந்தக்காரங்களே சந்திக்க வந்த மாதிரி இருக்கும் நம்ம ஊருக்காரங்கும் போது ரொம்ப ஆனந்தத்தோட நான் பக்கத்துல உட்காந்துருக்கிறேன் நம்ம நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பண்ணன் தான் இருக்கிறாரு அண்ணே வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேனே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா சிறப்புனே சிறப்புனே திரைப்பயணம் கஞ்சா கருப்பண்ணனோடது 2003 ஆரம்பிச்சு இப்போ 2021 கிட்டத்தட்ட 17-18 வருடம் இந்த திரைப்பயணம் பிரம்மாண்டமாக இருக்குது நாங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னு இருக்குது நான் ஒரு சாதாரண கருப்பாத்தியானு கஞ்சா கருப்புன்னு சொல்கிறதுக்கு வந்ததுக்கு காரணம் அண்ணன் இயக்குனர் பாலா பிதாமகனில் ஒரு பிரட்டி போட்டு ஒரு காட்சி தே அதுதான் இன்னைக்கு வந்து உண்மையிலே இந்த கஞ்சா கருப்புக்கு பெரிய காரணம் இதுதான் அதுக்கப்புறம் எப்படின்னு படங்கள் வாய்ப்புகள்லாம் கஞ்சா கருப்பண்ணனு தேடி வந்தது நம்ம பாலண்ணன் அலுவலகத்தில் இருக்கும்போது சரிண்ணே திடீரென்று ஒரு போன் சரி நான் தான் டைரக்டர் அமீர் பேசுகிறேன் கஞ்சா கருப்பு இங்கே இருக்காரா உடனே வர சொல்லுங்க சரி திடீர்னு நான் போனேன் போயிட்டு பார்த்தேன் பார்க்கவும் என் படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது நீ நடிப்பியா அப்படின்னு கேட்டார் நடிக்கிறேனே அப்படின்னு சொல்லி சரி டைலாக்லாம் பேச தெரியுமா அப்படின்னு கேட்டார் பேசி காட்டுனே என்ன டைலாக் சொல்கிறிய சொல்லுங்கள் அப்படின்னு சரி சொல்லி கொடுத்தேன் என்னைக்கு ஒரு நடிகங்கிட்ட வந்து ஒரு இயக்குனர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிற விஷயம் வந்து என்னென்னா இடையில் ஒரு சீன் எடுப்பாங்க கடைசியில் ஒரு சீன் எடுக்க வைப்பாங்க முடியும் போது ஆரம்பிக்கிறதுல ஒரு சீன் எடுப்பாங்க இதத்தே நம்ம வாட்ச் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா பெரிய நடிகன் ஆகலாம் சரிங்க இது வந்து அது போலான பள்ளிக்கூடம் வந்து இயக்குனர் பாலாண்டியம் பள்ளிக்கூடமும் அமீரண்யம் பள்ளிக்கூடம் மட்டும்தான் வேறு இடத்துல அது எடுக்கிறாங்களா எடுக்கலையான்னு எனக்கு தெரியல ஓப்பனிங்லேருந்தே எடுப்பாங்க சரி இங்கே வந்து எப்படின்னா நடு எண்டில் வருது பாருங்க அதுவும் முடிய போகிற சீன் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு முன்னுக்கு உள்ளதுக்கு வருவாங்க அப்புறம் தான் முதல் பகுதிக்கு சினிமாக்குள்ள நம்ம வந்துட்டோம் ஒரு நகைச்சுவை நடிகராக உள்ளே வந்துட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் யாரனே ஒரு ரோல் மாடலாக வச்சு வந்தீங்க நகைச்சுவைக்கும் சரி ஒரு கதாபாத்திரத்தை வந்து இப்படி இவங்கள மாதிரி நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சினிமாக்குள்ளே வந்தது யாருனே நான் நாயசியாவை ரொம்ப சரிண்ணே இது பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்ம சந்திரபாபு ஐயா அவர் பாடி லாங்குவேஜையும் பார்க்கணும்னு குட்டு வாங்கினாலும் மோதிரம் கையில் குத்துவாங்க அது வந்து நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் அது இன்னும் தளர விடலை இன்னைக்கு வரைக்கும் நேற்று கூட ஒரு காட்சி எடுக்கும்போது கூட சரிண்ணே இப்போ
டேய் நான் சொல்றதை கேட்காம என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு அடி அடித்தேன். அந்த அடிப்படை வந்து எனக்கு வந்து பழைய என் உடம்புல 14 வருஷத்துக்கு முன்னுக்கு உள்ள ரத்தம் இப்போ ஒன்று மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி எனர்ஜி வந்துருக்கு. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. கரெக்டாக கஞ்சா கருப்பு அண்ணனோட அந்த திரைப்பயணத்தில் முக்கியமான வருடங்கள் அப்படின்னா இந்த 2007-13-14 வரைக்கும் குறைஞ்சதுன்னு ஒரு வருஷத்துக்கு 15-16 படங்கள் வந்திருக்குண்ணே. அந்த தருணத்துல எல்லாம் எப்படி அதை அதை பற்றி சொல்லுங்கண்ணே அந்த படங்கள் பற்றிலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சண்டை கோழி நம்ம லிங்கசாமி என்ன படம். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி பேரரசு சித்தப்பாவுடைய வெற்றி காவியம் சிவகாசி சிவகாசி அதுக்குள்ளேயும் அப்படியே ரன்னிங் பண்ணேன். சரிண்ணே. அது போக கல்விலிங் காதலி நிறைய படங்கள் நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்க நடிக்கிறேன் எங்க வைக்கணும்னு எனக்கே தெரியாது. எப்போ வருவி எப்போ போகும்னே தெரியாது. இங்கிட்டு நடிப்பேன் அங்கிட்டு பரப்பேன் அங்கிட்டு நடிப்பேன் இங்கிட்டு பரப்பேன் இதுதான் வேறு. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு வந்து அமீர் அண்ணன் நம்ம பாலா சார் மாதிரி இன்னொரு மிக நெருங்கிய ஒரு நட்பு இருக்குது. சமுத்திரக்கனி அண்ணனும் சசிகுமார் அண்ணனும் அந்த சுப்பிரமணியபுரம் படம் இன்னும் மறக்க முடியாது. கடைசியில் நீங்கள் பண்ணும்போது என்னப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்தது. அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க நட்பை பற்றி சொல்லுங்கள். இல்லை பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க எல்லாருமே இயக்குனர் பாலா அண்ணன்ட்டையும் அமீர் அண்ணன்ட்டையும் அதுக்குள்ளே இருந்து வந்த ஒரு பாதை தான். ஆமாம் ஆமாம். அதில் நானும் இருந்திருக்கேன். எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தா இவன் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு பக்கம் பக்கமாக டைலாக் கொடுத்து இந்த ப்ரெப்பின் பண்ணிக்க ப்ரிப்பேர் பண்ணிக்க ப்ரிப்பேர் பண்ணிக்க அப்படின்லாம் சொல்லினா எனக்கு வராது வராது. அவனுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய டயத்தில் சொல்லணும்னா டப்பு டப்புன்னு அடிப்பாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் பாலண்ணனாக இருக்கட்டும் அமீர் அண்ணனாக இருக்கட்டும் சமுத்திரக்கணி அண்ணனாக இருக்கட்டும் சசியாக இருக்கட்டும் அந்த கேரக்டருக்குள்ளே நான் வாழ்ந்துருவேன். அடுத்து வந்து ஒரு முக்கியமான கேள்விகள்ண்ணே. நாங்கள் வந்து ஒரு 2 கேள்வி கேட்போம். அது எப்படி அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையிலேயே நீங்கள் ஒரு கட்டத்துக்கு போய் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்க ஒரு முடிவு சரியாக இருந்திருக்கலாம் தப்பாக இருந்திருக்கலாம் அந்த முடிவை நீங்கள் மாற்றலான்னா எந்த வருஷத்துக்கு போவீங்க எதை மாற்றுவீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கண்ணே. ஃபஸ்ட்டு வந்து நான் பழைய மாதிரி ஒரு டென்ட்டில் இருந்தேன் பாருங்க. ஆமாம் ஆமாம். அது இப்போ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த கஞ்சா கருப்பா அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கணும். ஓகே. படம் எடுக்கிற கஞ்சா கருப்பா போகக்கூடாது. ஓகே. ஏற்கனவே படம் எடுத்ததே அப்படி பல பிரச்சனைகள் அதனால் அது கிடையாது. அந்த நகைச்சுவை நடிகன் கஞ்சா கருப்பா பருத்தி வீரனாக இருக்கட்டும் ராமாக இருக்கட்டும் சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும் நாடோடியாக இருக்கட்டும் இப்படி உள்ள கஞ்சா கருப்பாத்தேன். உங்கள் தாமிரபரணி கஞ்சா கருப்பாக இருக்கட்டும் வேங்கை கஞ்சா கருப்பாக இருக்கட்டும் சண்டைக்கூலி 2 கஞ்சா கருப்பாக இருக்கட்டும் இப்படி மட்டும்தான் இருக்கணுமே தவிர படம் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப பகுதி தப்பானது அது போகக்கூடாது. அதை பற்றி சொல்லுங்கண்ணே. நீங்கள் இப்போ சொன்னீங்க படம் எடுக்க போய் சரி முடிவுகள் சரியாக எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்கண்ணே. அதை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். அதை சொல்ல நான் விரும்பலை. சரிண்ணே. என்னென்னா கண்ணு கெட்டு போய் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது பிரயோஜனமே கிடையாது. தெளிவாக இருக்கும் போதே நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணாதே அதில் ஒரு இது இருக்கும். சமீபத்தில் நம்ம பத்மஸ்ரீ திரு விவேக் அவர்களோட மறைவு வந்தது எல்லாருமே மிகப்பெரிய ஒரு இழப்பு சமூகத்துக்கும் சரி சினிமா துறைக்கும் சரி. ஸோ நீங்களும் அவர் கூட நிறைய படங்களில் நடிச்சிருக்கீங்க சக கலைஞனாக நீங்களும் பயணிச்சிருக்கிறீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அவரை பற்றியும் சொல்லுங்கள். எனக்கு அதை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஒரு 100 என்ன 1000 சொல்லலாம். நகைச்சுவை மன்னன் நமது அண்ணன் அதே நம்ம பத்மஸ்ரீ சின்ன கிழவானர் அப்படின்னு நிறைய அடிக்கிட்டே போகலாம். கண்டுகள் வெத்ததுல மட்டும் இல்லை எத்தனையோ சொல்லுகளும் அடுத்தவர்கள் சொல்லிவிட்டார். இன்னைக்கு ஐயா அப்துல் கலாம் ஐயா அவ்வளோ பெரிய ஒரு தேசிய தலைவர்
அவர்கிட்ட போய் உறவு கொண்டாடி பழகிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இவர் காமெடியனாக இல்லாமல் ஒரு சமுதாயம் சேவையும் சேவையும் செஞ்சு உள்ளே போய் ஐயா கிட்ட பேசி இது இப்படி இது இப்படி அப்படின்னு ஒரு சொல்லி அதை திரைக்கு கொண்டுகிட்டு வந்தார். சில பேர் பார்க்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எப்பா கைக்கு உர போட்டிருக்க, வாய்க்கு உர போட்டிருக்க, காலுக்கு உர போட்டிருக்க, மித்ததுக்கு நீ உர போடலையாடா அப்படின்னு சொன்ன விஷயம் இன்னைக்கு நடக்குது. ஆமாம், அது ஒரு நடைமுறையாகவே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு கொரோனான்னு ஒரு யாதி வந்து கொண்டுகிட்டு இருக்கு மக்களை. அவர் சொன்ன கருத்து இன்னைக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு படத்தில் சொல்லுவார், கைக்கு உர போட்டிருப்பேன், மூஞ்சிக்கு உர போட்டிருப்பேன், மித்ததுக்கு நீ உறவுலையடா, ஏன்னா பிள்ளைகளை நிறையா இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்கிற விஷயத்த அவர் ஒரு கருத்து கந்தசாமியாக சொன்னார். அவர் அடிக்கடி படத்தில் சொல்லுவார், பி ஹாப்பி, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுவார். அது எல்லாருமே வந்து என்ன ஒவ்வொரு டைம் பாஸுக்கு சொல்கிறாரா இல்லை, ஆனால் பி ஹாப்பிங்கிறது சிரி, நல்லா சிரிச்சு கொண்டே இரு, டோன்ட் வரின்னு சொல்கிறது எதையுமே நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயங்களை அண்ணன் மறைந்தவர் காமெடி மன்னன் நம்மளது அண்ணன் விவேகண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு சின்ன கிழவான. இதை பற்றி நான் என்ன சொல்கிற விரும்புகிறேன்னா, அவர் கருத்து சொல்லும் போது கூட நான் அதை கேட்கலை, அவருடைய செய்திகளை படித்து பேப்பரில் பார்த்ததில் ரொம்ப மனசு நொந்துட்டேன். சரி, என்ன திறந்தாலும் ஒரு ஆண் வாரிசு பெரும் சொத்து குடும்பத்துக்கு. அவர் இறந்து அவங்க அம்மா இறந்து அதையெல்லாம் அது பண்ணி அவர் ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு பாருங்கள். எத்தனையோ பேர்த்தை நான் சிரிக்க வைக்கிறேன், ஏன் உள் மனசில் நான் அழு கொண்டு இருக்கிறேன், அதை யாருக்குமே தெரியவில்லை. அதுதான் எல்லா காமெடியிலுமே நடக்கிற பிரச்சனை. இல்லைன்னா ஒரு மனிதன் நல்லா இருக்கும் போது கூட்டங்கள் வராது, அவர் இறந்து விடவும்தான் கூட்டங்கள் நிறையாக வரும். அது அவர் மேடையாக இருக்கட்டும், அவர் சமுதாயமாக இருக்கட்டும், அவருடைய வர்க்கமாக இருக்கட்டும், அதில் எத்தனை சினிமா சொந்தங்கள் மூணு தெரியாத ஊரில் போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோ எத்தனையோ பேர் இந்த வழியில் துணை நடிகையை காத்துக்கிட்டு இருந்தார்கள். நான் கூட்டிகிட்டு போனேன் என் பாதை வாங்க, மன்னனை நம்ம பார்க்காம வேற யார் பார்க்கணும். அவர் உயிரோடு இருக்க முடியல, பார்க்க முடியல, இறந்ததுக்கு அப்புறமாச்சும் நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்து மாலைகளை போட்டு அவர் காலில் கும்பிட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். எனக்கு எவ்வளோ ஒரு நல்லது செஞ்சவர் தெரியுமா, எத்தனை நாட்டு எனக்கு பரிச்சை எடுத்துருப்பார், ரெண்டு மணி நேரம் ரஞ்சா ஏம்மா நீ வந்து எதுக்காக வந்த, இங்கே நடிக்க வந்தியா படம் எடுக்க வந்தியா, அது தப்பு, உன்னையை நம்பி உன் குடும்பங்கள் இருக்கு எல்லாமே இருக்கு, அதை பாருப்பா, நீ அதை விட்டுட்டு ஏமா இந்த வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் உண்மையாக ஒரு அடிமேல் சொல்லி வச்சு நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன். மேனேஜருங்கிறவங்க நம்பிக்கை துறவி, காசு உள்ள வரைக்கும் இருந்து வாங்கி தின்னுட்டு போவாங்க. ஏன்னா என்கிட்ட இருந்த மேனேஜரு என்னுடைய காசையும் என்னுடைய சொத்தையும் பிளாக் மணி பண்ணி வாங்கினான். அப்படியா, இன்னைக்கு இதே விவேகானந்தா உள்ள மேனேஜர் செல்முருகன் சொல்றவர் கடைசி வரைக்கும் நின்று மைதானத்துக்கு போற வரைக்கும் நின்று கண்ணீரை அழுது வழிசாட்டி போனாரே, அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அவர் மாதிரி அவருக்கு கிடைச்ச ஒரு தங்க புஷ்பம் தான் இன்னைக்கு செல்முருகன்ங்கிறவர். ஆமா ஆமாண்ணே, அவர் படத்துல மட்டும்தான் காமெடி பண்ணியிருப்பாரு, நெஞ்ச வாழ்க்கையில் அவருக்கு ஒரு துணையாக இருந்தார் பாருங்க. கடைசூரியும் கூடயே இருந்தார். இது யாருக்குமே கிடைக்காது. நிறைய பேர் ஏமாத்திட்டு போகிறவங்கன்னே இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நானாக என் மேனேஜரை நம்பி எவ்வளோ பொறுப்பு கொடுத்தேன் தெரியுமா, இன்னைக்கு நடுரோட்டில் விட்டு ஓடி போயிட்டேன். இன்றைக்கி நான் தட்டி தடுமாறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா ஒவ்வொன்றும் என்னுடைய ஒவ்வொரு பரீட்சையும் படிச்சிருந்து வந்தேன். படம் எடுக்க போகிறது என் பெத்த தாய் கூட தெரியாது. ஏனே பள்ளிக்கூடத்தில் படிக்காத ஒரு விஷயத்தை நீ பணம் கட்டி படித்து வந்திருக்காய், இன்னமேல் ரொம்ப கவனமாக இருப்பாய், கலங்காதே, காலங்கள் வரும்,
ஜெயிக்கிறதுக்கு நேரங்கள் வரும் அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன சாப்பாடு வேணும், படுக்கிறதுக்கு இடம் வேணும், அது என் நிலை ஏன் இடத்தில் இருக்கு, நீ படித்து விடு, நான் உன்னை பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு தாய் தான் எனக்கு இவ்வளவு துளக்கி நிலைநாட்டி என்னை வந்து உட்கார வச்சிருக்கு. ஏன்னா இதை மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு உள்ள நடிகர்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் நாலு பேர் கூட்டம் போடுற இடத்தில் நான் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்கள பெரிய ஆளை நினச்சி இவங்க நம்பி விடுறாங்க. கடைசியில் ரோட்டில் நிற்கும் போது தான் அதோடைய வேதனை தெரியும். எந்த மாதிரின்னு இப்போ நீங்கள் படம் எடுக்க போய் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்பத்தில் உங்ககிட்ட எதை சொல்லினே அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வச்சாங்க? என்ன மாதிரி உங்களை அந்த ஒரு பாதைக்கு கொண்டு போனாங்க? ஏன் எதுனால அப்படி நடந்தது? அதை சொல்லவே முடியாது. அதே நான் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன்ல, நல்லா கண்ணு நல்லா இருக்கும் போது சூரிய நமஸ்காரம் பண்ணணும். கெட்டு போய் பண்ணுறது பிரயோஜனமே கிடையாது. கெட்டு போயிட்டோம், இன்னமேலும் நம்ம முன்னேறதுக்குள்ள வெளியேற்றையும் பார்க்கணும். இவங்களை பற்றி பேசி நம்மளுக்கு டயர்டு வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி மேனேஜருங்கிறவன் நம்ம விவேக் சாருக்கு இருந்தது மாதிரி, செல்முருகன் மாதிரி ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், ஒரு நாணயமான ஆள் வேணும். கடைசி வரைக்கும் மயானத்துக்கு போகிற வரைக்கும் கண்ணீர் தண்ணி வடித்த ஒரே மேனேஜர் செல்முருகனாகத்தான் இருப்பார். மற்ற ஆட்களே இல்லை. இது வெளி உலகம் இல்லை, வெளி உலகம்தான். இந்த வெளி உலகத்துக்குள்ளேயும் பல நரிகள் தெரியுதுகள். நம்பாதீங்க, நீங்களாம் நேராக போங்க, நீங்களாம் தயாரிப்பாளர்கிட்ட பேசுங்க, நேர சம்பளத்தை வாங்குங்க. 10 ரூபா குறைச்சி கொடுத்தாலும் சரி, நீங்கள் நேராக பேசி வாங்கிக்கிறீங்க. ஏங்க மேனேஜர் வைக்கிறீங்க, வச்சுட்டு நாளைக்கு மேனேஜர் அதை தின்னுட்டேன் அதை தின்னுட்டான்னு சொல்லி அவன்கிட்ட வாங்குறதுக்குள்ளே நீங்கள் நடக்கப்படுற பாடே பாடாதியாக இருக்குங்க. வேணாமுங்க, நல்லதை பண்ணுங்க. அன்னைக்கு கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து விவேக் சார் கூட இருந்தவர் செல்முருகன்ங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். ஒரு அடி கூட அவர் அடி எடுத்து வைக்கல. ஆனால் கஞ்சா கருப்பிட்ட மேனேஜராக இருந்தவன் அப்படி கிடையாது. இன்னைக்கு நாள், நாளைக்கு யார், நாளை கழிச்சு யார், இப்படி போகிறவங்க அவன். அவனுக்கு ஏன்னா நம்ம இல்லைன்னா 100 ஆர்டிஸ்ட்டு அவங்ககிட்ட போய் காசை அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ ஆட்டையை போடணுமோ அங்கேயே போடினேன், போட்டுதேன். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு டைம் ஓடுது. கடவுள் அவனை நிப்பாட்டுற வழியில் நிப்பாட்டுவார், அது கட்டாயம் நடக்கும். சரிண்ணே, இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் சினிமாக்குள்ளே நுழையிறவங்க, சினிமாவில் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து இப்போ இருக்க சினிமாவை நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க? முதல்ல ஒரு காமெடி ஆக்டருக்குன்னா ஒரு தனி ட்ராக் இருக்கும். நீங்கள் நடித்த படங்கள்லையே ஹீரோ ஒரு பக்கம் இருந்தால் நம்ம ஊரில் ஒரு கதாபாத்திரமாக நமக்குன்னு காமெடி இருக்கும். பட் இப்போது ஹீரோ கூடையே இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் காமெடியன், சில இடங்களில் ஹீரோவே காமெடியனாக மாறிடுறாங்க. அப்படி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சினிமா, புது சினிமாவை? இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமெடியங்கள் இருக்கிற இடத்துல தான் ஹீரோ இருக்கணும். இருந்தாத்தே அது சரிப்படும். உங்கள்கிட்ட பாதி அங்கிட்ட பாதி எடுக்கிறது அது சரிப்படாது. இவன் கூடவே சேர்ந்து அப்படி ஹீரோ நின்று போகும்போது ஹீரோ வந்து காதலிகிட்ட பேசணும், காமெடியை அடி வாங்கணும், அப்போத்தே அந்த காட்சி நல்லா இருக்கு. அதுதான் நல்லது. சரிண்ணே, இப்போது திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரையரங்குகளுக்கு வராமல் டைரெக்டாக ஓடிடி அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் வருது. அது இந்த கொரோனா காரணத்தினால. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, திரையரங்குகளுக்கே வரணும். ஓடிடிலாம் வர்றது ரொம்ப தப்பான விஷயமா இருக்குது. அப்படி பார்த்தா ஓடிடியிலே வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து வீட்டுகள்லையும் செல்லுகளையும் படம் பார்த்துக்கிட்டு இருந்தால் திரையரங்கம் என்னாகிறது? திரையரங்கத்துக்கு போய் படம் பார்க்கணும். அப்போத்தே ஆர்டிஸ்டோடைய வேல்யூ கூடும், கண்டிப்பாக இருக்கிறவங்களுடைய சம்பளம் ஏறும். அதைத்தே நம்ம நினைக்கணும். அவர் நல்லா நடிச்சிருக்காரு, அவர் நல்லா ஒரு கையை தட்டுனா ஓசு வருமா, 50 கையை தட்டுனா ஓசு வருமா, அது மாதிரி திரையரங்கத்துக்குதான் போகணும். சரிண்ணே, கஞ்சா கருப்பு அண்ணன் நடித்த கதாபாத்திரங்களில் எங்களுக்கு எக்கச்சக்கமாக நிறைய ஃபேவரட்டான கதாபாத்திரம்லாம் இருக்குது. உங்களுக்கு இன்ன வரைக்கும் இந்த கதாபாத்திரம் நான் பண்ண என்னால் மறக்கவே முடியாது, நான் எதனே சொல்லுவீங்க? வாழவண்ணா ராம் படத்தில். வேறு ஏதாவது திரைப்படங்களில் நீங்கள் பேசின வசனங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். தாமரை பண்ணி
இந்த சாமாவு ஒரு நாள்ல ஒரு நாள் நான் மட்டும் சாமாவு ஆயிட்டா காவல்துறைக்கு காக்கி சிட்ட கிடையாது. டீ ஷர்ட்டு கொடுத்துருவேன். நல்லா சரி. இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் பார்ப்பீங்களானே சமூக வலைத்தளங்களில், உங்களோட அந்த பருத்தி வீரன் அந்த படத்தோட இன்னுமாடா இவனை விட்டு வச்சிருக்கீங்க, மேலே இருக்கான் போய் வாங்கிக்கங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் வரும் உங்களை வச்சு, உங்களோட கதாபாத்திரங்கள்லாம் வச்சு. அவங்களெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்படின்னா ஏதாச்சும் வேலைக்கு வந்தது லேட்டாக இருக்கலாம், அதுக்கு அந்த மீம்ஸ் சொல்லியிருக்கலாம். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இந்த சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு சொல்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம், அதுக்கு அந்த மீன்ஸ் சொல்லியிருக்கலாம். அந்த மீன்ஸ் வர்றது நல்லது தானே. நீங்கள் நடித்த படங்களில் இருக்க அந்த படத்தோட அந்த டைட்டிலை சொல்கிறேனே, நீங்கள் அந்த படத்தை பற்றியோ இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். முதல்ல வந்து பிதாமகன். பாலாண்ணே பாலாண்ணே அவற்றை யாருமே பேச முடியாது. ஆமாம், சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், கையை காட்டினா நடிக்கணும், இல்லைன்னா கம்பு பேசும். நீங்கள் வாங்கியிருக்கீங்களானே? நிறையா வாங்கியிருக்கீங்க. நிறைய வாங்கியிருக்கீங்க. ஆனால் அந்த அந்த ஒரு நம்ம அப்பா அம்மா படிக்க சொல்லி ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் நம்ம நல்லா படிக்கிறோம் அந்த மாதிரி. அடுத்து பருத்தி வீரன் டக்ளஸ், அதை பற்றி சொல்லுங்கண்ணே. கஞ்சியும் சரி, சொல்லவே பேசாம வாய முடிக்கிட்டு செய்யணும், இல்லைன்னா அப்புறம் நான் பொறுப்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றது மாதிரி. அமீர் அண்ணன் ஓகேண்ணே. சுப்பிரமணியபுரம் காசி, அந்த கதாபாத்திரம் சுப்பிரமணியபுரம் எப்படின்னா, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கற்பது எனக்கு இது வேணும் அது வேணும்னு சசி அப்படி வந்து ஏதாச்சும் இது பண்ணுவாப்பில்ல, அதை கரெக்டாக நான் பண்ணியிருந்தேன். சரிண்ணே, பண்ணனாலும் விட மாட்டாப்பில்ல. இன்னொரு ஒன் மோர் ஓகேண்ணே. நாடோடிகள் மாரியப்பன், அதை பற்றி சொல்லுங்க. அந்த கேரக்டரே எனக்கு என்னன்னு தெரியலை. சரிண்ணே, பேருக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தா அவ்வளோ ஒரு சம்மந்தம். அது அதுக்குள்ள என்னடா பேனர் வச்சிருக்கீங்க? அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை சூப்பராக அண்ணே கணியனை எடுத்து சொல்லியிருக்காரு. சரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை ரொம்ப நான் இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இதுக்கு மேலே வேணாங்க அந்த கதை போதும். இப்போத்த மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். சரிண்ணே, நீ சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு தெரியும். அப்படியே வந்தாச்சு. நீங்கள் நிறைய படங்களில் நாங்கள் கஞ்சா கருப்பு அண்ணனை பார்த்தோம். திடீர்னு ஒரு முறை பிக் பாஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் போனீங்க. நிறைய பேர் வந்து பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கஞ்சா கருப்பு அண்ணன் எப்படி பார்க்குறாரு ஆஃப்டர் பிக் பாஸ், பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பட வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை எப்படி? கஞ்சா கருப்பு தேவைன்னா நான் தேவைன்னா ஒரு படத்துக்கு நான் கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்தாலும் சினிமாவில் குப்பிளிங் போட்டு உடச்சு தூக்கிட்டு வந்துடும். பிக் பாஸ்க்கு போனவங்க படம் வரும்னா கிடையாது. ஏன் தேவையில்லாத வேலையில் இருந்துட்டு சும்மா ஒரு கேள்வி தானே கேட்டோம். சரிண்ணே, நீங்கள் நிறைய ஹீரோ கூடிய எல்லாம் முக்கால்வாசி முன்னணி ஹீரோ கூடையெல்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்கள பற்றி நான் கேட்குறேன், நீங்கள் என்ன தோணுதோ அதை பற்றி மட்டும் சொல்லுங்கண்ணே. முதல்ல விஜய் சார். நல்லவர், பண்பானவர், பாசமானவர், நேசமானவர். ஓகேண்ணே. அஜித் சார். ரொம்ப திறமையானவர். ஓகேண்ணே. அதே மாதிரி இருக்கிற ஒரு சின்னவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நான் பிரியாணி செய்யணும் வாங்க சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு தலை. சமுத்திரக்கண்ணியனை பற்றி சொல்லலை. ஏன், நிறைய சொல்லியிருக்கேன். இல்லை, அவரை பற்றி சொல்லுங்கள், என்ன தோணுதோ சொல்லுங்கள். அவரை பற்றி நான் சொல்லணும்னா, அவர் வந்து ஸ்பாட்டில் தீ நெருப்பு மாதிரி விழா வைப்பார். இப்படி இப்படி அது அது இதே போயிட்டே இருக்க, தீயாக இருக்கும். ஓகேண்ணே. நீங்கள் இப்போ தர்மதுரை, அப்புறம் சொன்ன மாதிரி மாமனிதன், விஜய் சேதுபதி அண்ணன் கூட நடிச்சிருக்கீங்க, அவரை பற்றியும் சொல்லுங்கண்ணே. உண்மையிலே சேதுண்ணே வந்து ரொம்ப நல்ல மனிதர். வேலையில் வெள்ளக்காரை மாதிரி இருப்பார். ஆஹா, டக்கு 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 டக்குன்னு வந்திருப்பார். இது என்ன சார், அது என்ன சார், இது என்ன சார், அண்ணே நீங்கள் இது பேசுறீங்களா, இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டுக்கிடுவார் நம்மளை. நம்மளுக்கே டவுட் வருது இந்த படத்தில். ஹாலிவுட் படத்துல இறங்கி வந்திருக்கா, நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்களா, என்ன டைலாக்கு தெரியலை.
தெரியாம பிறகு இங்க வந்து நிக்கிறியா எங்க நிக்க சொன்னீங்க அப்புறம்னா நீங்க சொல்லக்கூடாது கேளுங்க டைரக்டர்கிட்ட போய் என்ன சீன் என்னன்னு கேளு நீங்க கேட்க மாட்டீங்களா கேட்க விட்டு எங்களை மாட்டோம் அங்க என்ன பேச்சு அப்படின்னா அங்க இருந்து கேட்பாரு நான் எதுவுமே பேசல அவங்களே பேசல நீங்க என்னன்னு சொல்லுங்கண்ணே இப்படி நிக்க வச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நிக்கிறதே ஷாட்டு கூட நிக்கிறதான் ஷாட்டு செம்ம அப்படியே ஃபன்னா இருக்கும்ல கடைசியா சந்தானம் அண்ணன் பத்தி சொல்லுங்க அந்த பழைய காமெடியெல்லாம் இன்னும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அவரோட தம்பியா நீங்க வந்து அந்த கேண்டீன்ல எல்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க இப்போ சந்தானம் சார் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ஹீரோவா மாறி இருக்கிறாரு அதை பத்தி சொல்லுங்க நல்லவருமே அன்பான ஒரு பாசமான ஒரு இன்னமும் அவர் நிறைய ஹீரோவா நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் காமெடியனாவும் வரணும் ஆமா அதை எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க காமெடியனாவும் வரணும் ஹீரோவும் வரணும் அதத்தை நான் விரும்புறேன் ஓகே ஸோ கடைசியாக ஒரு கேள்வினே கஞ்சா கருப்பண்ண மேக்சிமம் எல்லா இயக்குனர் கூடயும் நடித்தாச்சு எல்லா திரைப்பட முன்னணி கதாபாத்திரம் முன்னணி ஹீரோ கூடயும் நடித்தாச்சு இப்போது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல இந்த ஒரு டைரக்டர் இயக்க இந்த ஒரு ஹீரோ கூட நான் நடிக்கணும்னு ஒரு ஒரு ஆசை ஏதாவது இருக்கா அது என்ன அப்படின்றத சொல்லுங்கண்ணே நான் வந்து இந்தி படத்தில் வந்து ஷாருக் கான் இயக்கத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னண்ணே சொல்கிறீங்க நிஜமாவானே சூப்பர்ண்ணே அவர் கூட கண்டிப்பாக வாழ்த்துக்கள்ண்ணே நிறைய நிறைய படங்கள் பண்ணணும் நீங்கள் அந்த 2007 நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கஞ்சா கருப்பண்ணனை இன்னும் கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் உங்களுக்கு அடுத்து என்ன படம் வந்தாலும் எல்லாமே நல்லபடியாக வெற்றி படமாக அமையிறக்கு இந்தியா கிளிட் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியுண்ணே மறந்தா நன்றி இவ்வளோ நேரம் என்னோடய இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருந்தேன் அத்தனை நேரங்களுக்கும் நன்றியை சொல்கிறேன் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறாதிய அண்ணன் விவேகண்ணன் வந்து எத்தனையோ மரக்கண்டுகள் நட்டு போயிருக்காரு உங்களால் முடிஞ்சா ஒரு 10 கண்டுகள் நடுங்க 10 தெரு ஓரத்தில் இருக்கிற நாய்களுக்கு வாங்கி சாப்பாடு போடுங்க வயிறு வரை மறைச்சால் நம்ம உயர்ந்து போய்கிட்டு இருக்கலாம் இதைத்தான் நான் சொல்லி கடமைப்படுறேன் நன்றி வணக்கம் குட்டி ஸ்டோரி கவிதை காமெடின்னு பல கண்டென்ட்ல கில் அடியா நீங்க 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க இந்தியாவின் குரலாய் மாறுங்க ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் BBA ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் BSc ஏவியேஷன் BSc ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சயின்ஸ் கான்டாக்ட் 7768800900 ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ்